பண்ணாங்க. இந்த வீடியோல நான் அவங்களுக்காக வந்து தவா பண்ணி செய்ய போறேன். சோ அது எப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தவா பன்னீர் செய்யறதுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டோம் ஒரு 100 கிராம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு பாக்கெட், அப்புறம் வந்து மல்லித்தூள், சீரகப்பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பன்னீர் மேலே வந்து நல்லா மசாலா திக்காக வரணும் அப்படின்றதுக்காக வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீரை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணிக்கலாம். சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம அதை பிளேட்ல வச்சு கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்ல கட் பண்ணுங்க, அப்பதான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையாம இருக்கும், இல்லைனா வந்து உடைஞ்சிரும். அதனால வந்து நாங்க கொஞ்சம் கட் பண்ண பன்னீரை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ அந்த பவுல் மேலே இந்த பன்னீர் மேலே லெமனை புளிஞ்சிடலாம். லெமன் புளியும் போது அந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. கொட்டையோட போட்டிங்கன்னா அந்த தோர்ப்பு நான் தோர்ப்பு வாசனை தயிர் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுக்கலாம்ல, இல்லை இன்னொரு பைட் போடலாமா? மஞ்சாதூள் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப வந்து சீரகத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து அதிகமா கொட்டிடுச்சு, மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்க்கவும். 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாம். ஊற போட்டு அதுக்குள்ள வந்து தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த 10 நிமிஷம் முடியத்தில் அதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பன்னீரை போட்டோம்னா முடிஞ்சு. நறுக்கின தக்காளி, நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய் ஊற்றி எடுத்துக்கிச்சு. ஒரு கேமரா வெங்காயத்தை போட்டு பாத்துருக்கியா? நிறைய பேர் வந்து குண்டாகவே தொடாங்க, ஆம்லேட் ஆம்பையர் கூட போட தெரியாம ஹோட்டல் எடுத்தீங்க. ஓகே மாமா, இன்னைக்குள்ள செஞ்சிருக்கா? மத்தியானம் தான் கிச்சன் மணி, சாயந்தரம் டீ டைம் ஆயிடுச்சு. சீன போடாத, வந்து கால் மணி நேரம் தான் ஆகுது. உன்ன மேல கேக் இல்லை,
நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எட்டு மணிக்கு எட்டது கொடுத்தேன். ஒன்னு பிரெட் அல்வா, இன்னொன்னு அதுக்கு பேரே வைக்க முடியல. ஓரியோ கேக், ஓரியோ பிஸ்கட் கேக். கூட்டம் ஜாஸ்தியா சொல்லுங்க எதிர்பார்க்க நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. தேவையில்ல தேவை, அந்த முடிவெல்லாம் நீ எடுக்காத. நல்லா இருக்க நல்லா இல்லையா? இனிமே நம்பிடல. எல்லா டிஷ்ஷும் இவரு தான் செய்ய போறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பன்னீர் வந்து கெட்டியா இல்ல, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும்